அரசில் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி அமைந்துள்ளதால சிங்கார சென்னை திட்டம் சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிற பெயரில் புத்துயிர் பெற்றிருக்கு. சிங்கார சென்னை 2.0 திட்டத்துக்காக மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு 2,350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதன்படி சுவரொட்டிகள் இல்லாத அழகிய சென்னை மாநகரத்தை உருவாக்கும் பணிகள் தொடங்கியிருக்கு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு மற்றும் பொது இடங்கள், பாலங்கள், தூண்கள், பேருந்து நிழற்குடைகள் உள்ளிட்ட இடங்களில் ஒட்டப்பட்டிருக்கிற சுவரொட்டிகளை அகற்றி அங்குள்ள தனியார் விளம்பரங்களை அழிக்கக்கூடிய பணிகள் நடந்து வருது. அந்த இடங்களில் கண்களையும் கருத்தையும் கவரும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டுட்டு வருது. தற்போதைய சென்னையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய அரசு அலுவலக கட்டிடங்கள் அனைத்துமே அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் நிலையில் சென்னை மாநகராட்சியில் இயங்கி வரக்கூடிய ரிப்பன் மாளிகை மட்டும் வெள்ளை வெள்ளையர் என்று காட்சியளிக்குது. இந்த நிலையில் ரிப்பன் மாளிகைக்கு எதிரே உள்ள கட்டிடங்களில் கிராஃப்டி ஆர்ட் எனப்படும் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. மெரினா கடற்கரை, கண்ணகி சிலை, காந்தி சிலை, அண்ணா ஆர்ச், வள்ளுவர் கோட்டம், மகாபலிபுரம், விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் வண்ண ஓவியங்களாலும் ஒளிர்ந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி நாட்டுப்புற நடனம், பழங்கால விளையாட்டுகள், விலங்குகள், பறவைகள் அப்படின்னு பல்வேறு வகையான சிந்தையை கவரும் வண்ண ஓவியங்களாக காட்சி தந்துட்டுருக்கு. சென்னையுடைய புறநகர் பகுதியான மணலி புதுநகர் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டிடங்கள் கூட ஓவியங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. மணலியில் 15வது வார்டில் 5 இடங்களில் கண்கவர் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. மணலி புதுநகர் ஆரம்ப சுகாதார நிலையத்துடைய கட்டிட சுவரில் புராண கதைகளை விளக்கக்கூடிய ஓவியங்களும் பாரம்பரிய விளையாட்டுகளை நினைவுபடுத்தும் ஓவியங்களும் இடம்பெற்றிருக்கு. அங்கிருக்கிற நூலகத்துடைய மதிர் சுவர்களில் புத்தக வாசிப்பை வலியுறுத்தும் வண்ண ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. 2 பூங்காக்கள், அம்மா உணவகம் உள்ளிட்ட மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டிடங்களில் கிராஃப்டி ஓவியங்கள் வரையப்பட்டு அழகு மிளிர காட்சி தந்துகிட்டு இருக்கு. சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட மக்களுக்காக திமுக ஆட்சி காலத்தில் உருவான கண்ணகி நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த குடியிருப்புகளுடைய வெளிப்புற சுவர்கள் முழுவதும் மனிதர்களின் முகங்கள், செடி, கொடி, பறவைகள், உயிரினங்கள் உள்ளிட்ட அழகோவியங்களால் மிளர்ந்து வருது. இது போன்ற நாட்டுப்புற ஓவியங்கள் கிராஃப்டி ஆர்ட் என அழைக்கப்படுது. டெல்லி, மும்பை போன்ற நகரங்களுக்கு அடுத்தபடியாக சென்னையிலும் கிராஃப்டி ஆர்ட் வரையப்பட்டு வருது. மிகப்பெரிய கட்டிட சுவர்களில் ராட்சத கிரேன்களின் உதவியோடு சென்னை மாநகராட்சியும் தனியார் தொண்டு நிறுவனமும் இணைந்து ஓவியங்களை தீட்டிட்டு வர்றாங்க. சுவர்களை அழகுபடுத்துவதோடு தமிழ்நாட்டுடைய கலை, கலாச்சாரம், பெருமை ஆகியவற்றை எளிதாக அறிந்து கொள்ள இந்த சுவர் ஓவியங்கள் உதவும் அப்படின்னு பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிட்ருக்காங்க.